Hello friends, welcome back to Nivis Cookhouse. இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி whipping cream. So கேக்குக்கு நம்ம மேல cream யூஸ் பண்ணுவோம் இல்லையா? So அது வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. So இதுக்கு நான் வந்து Amul whipping cream எடுத்துக்கேன். 250 ml எடுத்துக்கேன். இது ஒரு கேக்குக்கு தாராளமா போதும் உங்களுக்கு. So whipping cream செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இத வாங்குனேனே ஓவர்நைட் வந்து நீங்க ஃப்ரீசர்ல வைங்க. So அதுக்கு அப்புறமா மார்னிங் வந்து திருப்பியும் வந்து ரெஃப்ரிஜரேட்டர்ல மாத்திடுங்க. மாத்திட்டு எந்த கட்டியும் இல்லாம எடுத்துக்கோங்க. So இது வந்து எலக்ட்ரிக் பீட்டர்ல தான் பீட் பண்ண முடியும். சோ உங்களுக்கு வந்து மிக்ஸிலயோ இல்ல வந்து நார்மல் பீட்டர்லயோ உங்களுக்கு பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். சோ நான் இதெல்லாம் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன், இது வரைக்கும் வந்தது கிடையாது. சோ எலக்ட்ரிக் பீட்டர் தான் மேக்ஸिमम உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். எலக்ட்ரிக் பீட்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து லோ ஸ்பீட் ஸ்டார்ட் பண்ணுங்க. லோ ஸ்பீட் ஸ்டார்ட் பண்ணிட்டு whip பண்ணிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி ஆகி அதுக்கு அப்புறமா மறுபடியும் திக் ஆக ஆரம்பிக்கும். இந்த Amul whipping creamல ஸ்வீட்னஸ் அவங்க எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ அதனால இதில் நான் வந்து ஐசிங் சுகர் ஆட் பண்ணுறேன். அதுக்கு பதிலாக பவுடர் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பவுடர் சுகர் ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த 250 mlக்கு வந்து உங்களுக்கு 1/4 கப் 1/4 கப் வந்து கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட் உங்களுக்கு. நான் ரொம்ப ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணல. ஸோ ஐசிங் சுகர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் உங்களுக்கு பீட் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டே இருக்கணும். கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு அந்த பீக் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஓவர் பீட் ஆனால் இப்போ திரிஞ்சு போயிடும் இது. ஸோ நான் உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ அடிக்கடி நீங்கள் அப்போ போய் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இது ரெடி ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி தூக்கி விட்டிங்கன்னா அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பாத்திரத்தையே வந்து தலைக்கீழ கவுத்தாலும் அது வந்து உங்களுக்கு கொட்டவே கொட்டாது. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and மறக்காம நிவிஸ் குக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching Nivis Cookhouse. Bye.